வழக்குகளிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் விடுவிக்கப்பட்டது குறித்து விளக்கம் உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்குகளை மீண்டும் விசாரிப்பதால் தன்னை வில்லன் போல சிலர் பார்ப்பதாக கூறியிருக்கிறார். வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக 2012 தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டார். மேலும் 2001 முதல் 2006 வரை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி 2012 விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று விசாரித்தார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடைமுறை மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டார். வளர்மதி வழக்கில் 100 மேற்பட்டோரிடம் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அதிகாரியே மேல் விசாரணையின் போது வழக்கை முடித்து வைக்க கோரியிருக்கிறார் என நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவிக்க கோரிய மனுவையும் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். கீழமை நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை பார்க்கும்போது நீதித்துறையை ஆண்டவன்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேதனை தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதால் தன்னை வில்லனாக பார்ப்பதாக கூறியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கவில்லை என தெரிவித்த நீதிபதி 2 வழக்குகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 12 ஒத்திவைத்தார். திமுகவை